கதிர் நரின் கயலானந்தி நட்டி நடிப்பில் யூகி ரசிகர்கள் கொண்டாடும் மகத்தான வெற்றி. 90களில் பிரபல ரவுடியாக வலம் வந்த அயோத்தி குப்பம் வீரமணி சென்னையையே நடுங்க வச்ச ஆள்கடத்தல் கட்ட பஞ்சாயத்து கொலை சம்பவங்கள். சினிமா அரசியல் என எல்லா இடங்களிலும் நுழைந்தது எப்படி? ஒரு ரவுடி 300 கோடிக்கும் மேல் சொத்து சேர்த்தது எப்படி? போலீசாரே வளர்த்து விட்டதாக சொல்லப்பட்ட ரவுடி வீரமணியை போலீசாரே என்கவுண்டர் செய்தது ஏன்? மெரினா கடற்கரையில் பிறந்து அதே மண்ணில் உயிரை விட்ட ரவுடி அயோத்தி குப்பம் வீரமணியின் கதை. ஆயிரத்தி 1980கள் மற்றும் 90கள் காலகட்டம் ரவுடிகளுடைய காலகட்டம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சென்னையில் தொடங்கி தமிழ்நாடு முழுக்க ரவுடிகளுடைய ஆதிக்கம் அதிக அளவில் இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் நிறைய புது புது ரவுடிகளும் உருவாக தொடங்கினாங்க. வடசென்னை தென் சென்னைன்ட்டு தங்களுக்குள்ள ஏரியாக்களை பிரிச்சுக்கிட்டு ரவுடிகளுடைய அட்டகாசம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்படி தென் சென்னையில் கொடி கட்டி பறந்த பிரபல ரவுடி தான் அயோத்தி குப்பம் வீரமணி. மெரினா கடற்கரையில் பிறந்து வளர்ந்து அதே கடற்கரையில் தன்னோட உயிரை விட்ட அயோத்தி குப்பம் வீரமணியோடைய கதையை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். சென்னை மெரினா கடற்கரையை ஒட்டி விவேகானந்தர் இல்லத்திற்கு பக்கத்தில் இருக்கிற பெரிய மீனவ கிராமம் அயோத்தி குப்பம். இப்போது ஹவுசிங் போர்டு என சொல்லக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பாக இருக்கக்கூடிய அயோத்தி குப்பம் சில வருடங்களுக்கு முன்பு குடிசைகளாக இருந்தன. அந்த மீனவ கிராம மக்களின் பிரதான தொழில் மீன் பிடிப்பது, கடற்கரையில் வியாபாரம் செய்வது, கிடைக்கிற கூலி வேலைகளுக்கு போவதுதான். இப்படி உழைக்கும் மக்கள் அதிகம் வாழக்கூடிய அந்த பகுதியின் பெயரை சொன்னாலே இப்போதும் நினைவுக்கு வருவது அயோத்தி குப்பம் வீரமணி. யார் இந்த வீரமணி என யாரிடம் கேட்டாலும் உடனே பெரியவரா என கேட்கும் அளவுக்கு 90களில் பிரபலமான ரவுடியாக வலம் வந்தவர் வீரமணி. 1960 சென்னை அயோத்தி குப்பம் பகுதியில் பிறந்திருக்கிறார். அவருடன் பிறந்தவர்கள் 6 சகோதரிகள், 6 சகோதரர்கள். எல்லோருக்கும் மூத்தவர் இவர்தான். எல்லா குழந்தைகளைப் போலவுமே அந்த கடற்கரை மணலில் விளையாடி ஓடி ஆடி திரிந்திருக்கிறார். அயோத்தி குப்பம் வீரமணியுடைய 16 வயதில் நடந்த ஒரு சம்பவம் அவருடைய வாழ்க்கையே புரட்டி போட்டுச்சு. அயோத்தி குப்பம் வீரமணி பள்ளி பருவத்தில் இருக்கும்போது அவருடைய நண்பர் பக்கத்து ஒரு பெண்ணை காதலிச்சாரு. அந்த காதல் பிடிக்காத அந்த பெண்ணுடைய உறவினர்கள் வீரமணியுடைய நண்பரை தாக்க முயற்சி செஞ்சாங்க. நண்பனை காப்பாற்றுறதுக்காக கத்தியை தூக்கி தாக்க வந்தவங்க எல்லாரையுமே குத்தி கொலை செஞ்சாரு வீரமணி. 16 வயதுலேயே இத்தனை பேரை கொலை செஞ்ச குற்றத்துக்காக வீரமணியை சிறார் கூர்நோக்கு இல்லத்தில் அடைச்சாங்க போலீசார். 2-3 வருடங்கள் கழித்து சிறார் கூர்நோக்கு இல்லத்திலிருந்து வெளியே வந்த வீரமணியை கடலூரில் இருக்கும் அவரது உறவினர் வீட்டுக்கு அனுப்பி வைத்து விட்டார் அவரது அப்பா. படிப்பு சரியாக ஏறாத காரணத்தினால் கடற்கரையில் படகுகளை காவல் காப்பது, மீன் பிடிக்க செல்பவர்களுக்கு உதவி செய்வது என சின்ன சின்ன வேலைகளை செய்து வந்த வீரமணி சில வருடங்களில் கடலுக்குள் மீன் பிடிக்க செல்லும் அளவுக்கு தொழில் கற்றுக்கொண்டார். இந்த சூழலில்தான் சென்னையில் ரவுடியாக வலம் வந்த வீரமணியின் தம்பி வீரகுமாரை ஒரு ரவுடி கும்பல் கேரளாவில் வைத்து கொடூரமாக கொலை செய்தது. இந்த தகவலை கேட்டு மீண்டும் சென்னை அயோத்தி குப்பத்திற்கு வந்த வீரமணி தம்பியை கொலை செய்த நபர்களை தீர்த்து கட்ட திட்டம் தீட்டினார். வீரகுமாருடன் இருந்த கூட்டாளிகள் வீரமணியுடன் சேர்ந்து கொள்ள அவருடைய வேட்டை தொடங்கியது. அயோத்தி குப்பத்தில் இருந்து கொண்டே வீரகுமாரை கொலை செய்ய உளவு வேலை பார்த்த நபரை கண்டுபிடித்து முதலில் தீர்த்து கட்டினார். மேலும் கேரளாவில் வீரகுமாரை கொலை செய்த கும்பலைச் சேர்ந்த 3 நபரை சென்னை கிருஷ்ணாம்பேட்டை சுடுகாட்டில் வைத்து சரமாரியாக வெட்டி கொலை செய்தார். இந்த கொலை சம்பவத்தில் போலீசாரிடம் சிக்காமல் இருக்க படகை எடுத்துக்கொண்டு கடலுக்குள் சென்று தலைமறைவாகிவிட்டார் வீரமணி. தென் சென்னையில் அந்த காலத்தில் பிரபல ரவுடியாக இருந்தவர் திருநாவுக்கரசு என்ற திருநா. இவருடைய கூட்டாளிகள் துரைராஜ் மற்றும் குண்டன். இவங்க தான் வீரகுமாரை கொலை செஞ்சாங்கன்ற தகவல் வீரமணிக்கு தெரிய வருது. உடனே கடல்ல இருந்த வீரமணி கரைக்கு வந்தாரு. வந்த உடனே துரைராஜுடைய வீடு புகுந்து அவரை வெட்டி கொலை செஞ்சாரு.
இந்த கொலை வழக்குக்காக வீரமணிக்கு தூக்கு தண்டனை கிடைக்குது. ஆனால் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் வாதாடி அந்த தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றிக்கிட்டாரு. 1984 இருந்து 89 வரைக்கும் சிறையில் தான் வீரமணி இருந்தார். ஆனால் சிறையில் இருந்தபடியே வெளியே தன்னுடைய ஆட்களை வச்சு கட்டப்பஞ்சாயத்து நடத்தி வந்தார். 1989 சிறையில் இருந்து வெளியே வந்தவருக்கு முன்பை விட இப்போது மவுசு கூடியது. வீரமணியின் மீது ஒரு பயம் கலந்த மரியாதை அந்த ஏரியா மக்களிடம் உருவானது. அவரை பெயர் சொல்லி அழைக்க கூட அச்சப்பட்டு பெரியவர் என அழைக்கத் தொடங்கினர். கடற்கரை கடைகளில் மாமூல் வசூலிப்பது, மெரினாவில் 100க்கும் அதிகமான சிறுவர்களை வைத்து சுண்டல் வியாபாரம் செய்வது என லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தார். 90களில் மாஞ்சா காத்தாடி கலாச்சாரம் சென்னையில் அதிகரிச்சது. அந்த நேரத்தில் அயோத்தி குப்பத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கும் பக்கத்தூர் இளைஞர்களுக்கும் அடிக்கடி காத்தாடி போட்டி நடக்கும். இந்த காத்தாடி போட்டியில் ஒற்றைவாள் காத்தாடி, இரட்டைவாள் காத்தாடின்ட்டு ரெண்டு குழுக்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு இடையே அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படும். இந்த பிரச்சனைகளில் அயோத்தி குப்பம் வீரமணி தலையிட்டு அதில் கட்டப்பஞ்சாயத்தை நடத்தி சமாதானம் செய்வார். ஆனால் சில நேரங்களில் இந்த பஞ்சாயத்தே கொலை செய்கிற அளவுக்கு கூட போயிருக்கு. இது சென்னை மக்களிடையே ஒரு பீதியை ஏற்படுத்துச்சு. தென் சென்னையில் மட்டும் பிரபலமாகியிருந்த அயோத்தி குப்பம் வீரமணியுடைய பெயர் சென்னை முழுக்க பிரபலமாகுது. கஞ்சா கடத்தல், ப்ரௌன் சுகர், ஹெராயின் கடத்தல் போன்ற சம்பவங்கள் மலேசியா சிங்கப்பூர்லேயும் அயோத்தி குப்பம் வீரமணியுடைய பெயரை பிரபலமாக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கடத்தல்கள் மூலமாக அயோத்தி குப்பம் வீரமணி 300 கோடிக்கும் மேலே சொத்து சேர்த்ததாக சொல்லப்படுது. படகுகளில் கொண்டு போய் கப்பல்களின் மூலம் வெளிநாடுகளுக்கு கஞ்சா ஏற்றுமதி செய்வது, அங்கிருந்து வரும் ஹெராயின், ப்ரௌன் சுகர் உள்ளிட்ட போதைப் பொருட்களை தமிழ்நாட்டிற்குள் கைமாற்றி விடுவது என பல முறைகேடான தொழில்களில் ஈடுபடத் தொடங்கினார். அதன் மூலம் லட்சக்கணக்கில் பணம் கொழிக்க ஆரம்பித்தது. உடல் முழுக்க தங்க நகைகளை மாட்டிக்கொண்டு வலம் வந்த வீரமணி பல்வேறு கொலைச்சம்பவங்களுக்கு மூளையாக செயல்பட்டிருக்கிறார். பிரபல ரவுடியான தோட்டம் சேகரை தீர்த்து கட்ட ரவுடி மார்க்கெட் முரளிக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததே வீரமணிதான் என சொல்லப்பட்டது. துரைராஜ் கொலை சம்பவத்திற்கு பிறகு நேரடியாக களத்தில் இறங்கி எந்த கொலையையும் செய்யவில்லை என்றாலும் அதற்கு மூளையாக செயல்பட்டது வீரமணியாகத்தான் இருக்கும். அப்படியான கொலை சம்பவங்கள் நடக்கும் போதெல்லாம் வீரமணி படகில் கடலில் மிதந்து கொண்டிருப்பார். போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தாலும் நான் சம்பவ இடத்திலேயே இல்லை என கூறி அந்த வழக்கிலிருந்து தப்பித்து விடுவார். காவல்துறை தனக்கு போடும் ஸ்கெட்ச்களில் இருந்து எல்லாம் தப்பிப்பதற்கு காவல்துறையிலேயே தனக்கு உளவாளியை வைத்திருந்திருக்கிறார் வீரமணி. கடல்தான் அவரை அத்தனை ஆபத்துகளிலிருந்தும் காப்பாற்றியிருக்கிறது. பிரச்சனைகளின் போது சம்பந்தப்பட்ட ஆட்களை தூக்கிச் சென்று நடுக்கடலில் வைத்து கட்டப்பஞ்சாயத்து செய்து பிரச்சனையை முடித்து வைப்பதோ அல்லது ஆளையே முடித்து விடுவதோ வீரமணியின் பாணி. இப்படி வீரமணியின் பெயரை சொன்னாலே பொதுமக்களின் மனதில் மட்டுமல்ல ரவுடிகளிடமும் கூட அச்சம் ஏற்படத் தொடங்கியது. தன்னுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் பட்டப்பகலில் பொதுமக்களுக்கு மத்தியிலேயே வைத்து கொலை செய்வதும், தப்பிச் செல்லும் எதிராளிக்கு முதல் வெட்டு காலில் விழும் பின்னரே உயிர் பிரியும் அளவுக்கு சரமாரியாக வெட்டி கொலை செய்வது அயோத்தி குப்பம் வீரமணியின் ஸ்டைல். சில நேரங்களில் வழக்கு இவருக்கு எதிராக இருக்கும்போது படகின் மூலமாக ஆந்திராவுக்கு தப்பிச்சு போய் தலைமறைவாகிடுவார். இது அவர் வழக்கமாகவே கொண்டிருந்தார். தென் சென்னையில் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய தாதாவாக அவர் உருவெடுக்க ஆரம்பித்தார். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் அவருக்கு அரசியல் ஆசை ஏற்பட்டிருக்கு. அதிமுகவுடைய அபிமானியாக மாறி அதிமுகக்கு ஆதரவாக நிறைய கருத்துக்கள் சொன்னதாக சொல்லப்படுது. அப்படிதான் 2001 முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து திமுக சார்பில் ஒரு பேரணி நடத்தினாங்க. அந்த பேரணியில் அயோத்தி குப்பம் வீரமணி என்ன செஞ்சாரு தெரியுமா? பனகல் மாளிகையில் தொடங்கி மெரினா சீரணி அரங்கம் வரை நடத்தப்பட்ட அந்த பேரணி காமராஜர் சாலையில் ஆல் இந்தியா ரேடியோ அலுவலகம் அருகே வரும்போது அடியாட்கள் சிலர் கூட்டத்திற்குள் புகுந்து கலவரம் செய்தனர். கற்களை கொண்டு வீசினர். மெரினா சாலையே கலவர பூமியாக மாறியது. ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்ட அந்த பேரணி கலைக்கப்பட்டது. இந்த கலவரத்தில் 9 திமுகவினர் கொல்லப்பட்டனர். பெண் பத்திரிகையாளர்கள் உட்பட 20 மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் கொடூரமாக தாக்கப்பட்டனர். தமிழ்நாட்டையே உலுக்கிய அந்த கலவரத்திற்கு மூளையாக செயல்பட்டது அயோத்தி குப்பம் வீரமணி என சொல்லப்பட்டது.
நேரடியாக களத்தில் இறங்கி கலவரத்தில் ஈடுபடவில்லை என்றாலும் அந்த கலவரத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் வீரமணியினுடைய ஆட்கள்தான் என சொல்லப்பட்டது. வீரமணி அதிமுகவின் அனுதாபியாக இருக்கிறார், அந்த கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகிறார் என பேசப்பட்டது. நேரடி சாட்சியங்கள் எதுவும் இல்லை என்பதால் இந்த வழக்கிலிருந்து வீரமணி தப்பினார். அரசியலில் ஈடுபட்டா நாலு பேருக்கு நல்லது செய்யணும்ல, அதனால கடத்தல் போதைப் பொருட்கள் வித்த அந்த பணத்தை எல்லாம் ஊர் மக்களுக்காக செலவு செய்ய தொடங்கினாரு வீரமணி. ஃபீஸ் கட்ட பணம் இல்லைன்ட்டு வந்து நிற்கிறவங்களுக்கு பணத்தை கட்டுக்கட்டா அள்ளி கொடுக்கறது, மருத்துவ உதவிக்காக வீட்டு வாசல்ல நிற்கிறவங்களுக்கு நகைகளை கலட்டி கொடுக்கறது, அந்த ஊர்ல நடக்கிற எல்லா விழாக்களுக்கும் நேரில் போய் ஆயிரக்கணக்கில் பணம் செலவழிப்பதுன்ட்டு தொடர்ச்சியா ஊர் மக்களிடையே நல்ல பேரை சம்பாதிக்க தொடங்கினாரு அயோத்திக்குப்பம் வீரமணி. போலீஸ் அதிகாரிகளின் குழந்தைகள் படிப்பதற்கு கூட பண உதவி செய்ததாக தகவல் வெளியாகின. இப்படி அனைவருக்கும் உதவிக்கரம் நீட்டினால் நாளைக்கு தேர்தலில் நிற்கும் போது அது ஓட்டுகளாக மாறும் என்பது வீரமணியின் எண்ணம். அதேபோல காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் வீரமணிக்கு நெருங்கிய பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அதிகாரிகளால் ஆன் தி ரெக்கார்டாக செய்ய முடியாத வேலைகளை ஆஃப் தி ரெக்கார்டு செய்வதற்கு வீரமணியை பயன்படுத்தி கொண்டனர். அதில் பல ரவுடிகளை தீர்த்து கட்டிய திட்டங்களும் அடங்கும். அதிகாரிகள் மட்டத்தில் மட்டுமல்லாது சினிமா துறையிலும் வீரமணிக்கு செல்வாக்கு இருந்திருக்கிறது. தங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை வீரமணியிடம் சொன்னால் உடனே சம்பந்தப்பட்ட ஆட்களை அழைத்து பேசி கட்ட பஞ்சாயத்து செய்து பிரச்சனையை முடித்து விடுவார் என்பதால் சினிமா பிரபலங்கள் சிலர் இவருடன் தொடர்பில் இருந்திருக்கின்றனர். இப்படி அதிகார மட்டம் வரைக்கும் தொடர்புகளை ஏற்படுத்தி சென்னையில் பெரிய தாதாவாக வலம் வந்த வீரமணி பிற்காலத்தில் அதே அதிகார மட்டம்தான் தன்னை தீர்த்து கட்டும் என்பதை சிந்தித்து பார்க்கவில்லை. தனக்கு பணபலம் இருக்கு, அதிகார பலம் இருக்கு, தன்னை யாராலும் எந்த நேரத்திலையும் எதுவும் செஞ்சிட முடியாதுன்ற ஒரு தைரியம், எப்போதும் கூட 20-30 ஆட்கள், லேட்டஸ்ட் மாடல் கார், விதவிதமான நகைகள், கம்பீரமான தோற்றம்னு அயோத்திக்குப்பம் வீரமணின்னு சொன்னாலே பயமும் அச்சமும் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பிரபலமானாரு வீரமணி. அந்த பிரபலமே அவருக்கு பிரச்சனையாக மாறியது. ஒரு IAS அதிகாரியின் மகளுடைய காதல் விவகாரத்தில் வீரமணி தலையிட்டு கட்ட பஞ்சாயத்து செய்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த IAS அதிகாரி அப்போது ஆட்சியிலிருந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிடம் போய் தகவலை சொல்லியதோடு இப்படியான ஆட்களை வளரவிட்டால் நம்முடைய ஆட்சிக்குத்தான் கெட்ட பெயர் வரும் என கூறியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து சினிமா துறை பிரபலங்களின் குடும்ப பிரச்சனைகளிலும் வீரமணி தலையிட்டிருக்கிறார். 90களில் பிரபல நடிகராக இருந்த ஒருவரை கடத்திச் சென்று நடுக்கடலில் வைத்து மிரட்டியதாகவும், அதேபோல பிரபல நடிகை ஒருவரை கடலுக்குள் தூக்கிச் சென்று மிரட்டியதாகவும் புகார் எழுந்தது. அந்த பிரபல நடிகருக்கும் ஜெயலலிதாவின் தோழி சசிகலாவுக்கும் நெருங்கிய பழக்கம் இருக்க நடந்த விஷயத்தை அவரிடம் சொல்லியிருக்கிறார். சசிகலாவின் மூலம் இந்த தகவல் ஜெயலலிதாவுக்கு போனது. எல்லாம் சேர்ந்து ஏற்கனவே A+ ரவுடி பட்டியலில் இருந்த வீரமணியின் பெயர் என்கவுண்டர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டது. அப்போது சென்னையின் போலீஸ் கமிஷனராக இருந்த K. விஜயகுமாரும் வடசென்னை காவல் இணை ஆணையராக இருந்த J. K. திரிபாதியும் சேர்ந்து வீரமணியின் என்கவுண்டர் திட்டத்திற்கு ஸ்கெட்ச் போட்டனர். ஏற்கனவே தென் தமிழகத்தில் திரிபாதியுடன் பணியாற்றிய என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் SI வெள்ளைத்துறையை மெரினா காவல் நிலையத்திற்கு மாற்றம் செய்தனர். போலீசாரின் இந்த அதிரடி செயல்பாடுகள் எல்லாம் வீரமணிக்கு கொஞ்சம் அச்சத்தை ஏற்படுத்தியது. உடனே சிலரின் மூலமாக கமிஷனர் விஜயகுமாருக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார் வீரமணி. இனிமேல் இந்த ரவுடிசத்தை எல்லாம் விட்டுவிட்டு திரிந்து வாழப்போகிறேன் என கூறியிருக்கிறார். சரி, என்னதான் இருந்தாலும் வீரமணி அதிமுகவுடைய அபிமானி, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமான்ட்டு காவல் உயர் அதிகாரிகள் ஆலோசிக்க தொடங்கினாங்க. அதன் பிறகு வீரமணி கிட்ட அடுத்த 6 மாதம் நீ எந்த கட்ட பஞ்சாயத்திலையும் ஈடுபடக்கூடாது, ஊரில் இருக்கக்கூடாது, எங்கேயாவது போய் தலைமறைவாகிரு, அப்படி இருந்தால் இந்த பிரச்சனையில இருந்து உன்னை காப்பாற்றுறோன்ட்டு அந்த உயர் அதிகாரிகள் வீரமணிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. வீரமணியும் அதுக்கு சம்மதம் தெரிவித்தார். இந்த பேச்சுவார்த்தை நடந்து அடுத்த 1 வார காலத்திற்கு போலீசார் வீரமணியை கண்காணித்து வந்திருக்கின்றனர். ஆனால் போலீசாரிடம் வாக்கு கொடுத்தது போல வீரமணி நடந்து கொள்ளவில்லை. வழக்கம் போல ஊரில் சுற்றித் திரிவதும் கட்ட பஞ்சாயத்து செய்வதுமாக இருந்திருக்கிறார். உடனே என்கவுண்டர் டீமுக்கு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டது.
மெரினா காவல் நிலைய உதவி ஆய்வாளர் வெள்ளைத்துறையும் சரவணனும் வீரமணியை என்கவுண்டர் செய்ய திட்டம் தீட்டினர். இன்ஃபார்மர்கள் மூலமாக வீரமணியின் நடமாட்டத்தை கண்காணித்து வந்தனர். 2003 ஆகஸ்ட் 11 அன்று எஸ்ஐ வெள்ளைத்துறையும் சரவணனும் மஃப்டியில் மெரினா கடற்கரையில் நடமாடிக்கொண்டிருந்தனர். முழுவதுமாக லோட் செய்யப்பட்ட துப்பாக்கியை லுங்கியில் மறைத்து வைத்திருந்தனர். அப்போது ஒரு கடையில் தன்னுடைய கூட்டாளிகளுடன் வீரமணி உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார். போலீசார் இருவரும் நோட்டமிடுவதற்காக அந்த பக்கம் சென்றுள்ளனர். உடனே அவர்களை அழைத்த வீரமணி, யார் நீ, ஏரியாவுக்கு புதுசா இருக்கியே என விசாரிக்கவும், சரவணன் பத்தடி பின்னால் செல்ல அதே இடத்தில் நின்ற வெள்ளைத்துறை சிக்கினால் நம்மை விடமாட்டார்கள் என யோசித்து தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து வீரமணியை நோக்கி சுட்டிருக்கிறார். 3 குண்டுகள் பாய்ந்து வீரமணியின் உடல் கடற்கரை மணலில் தூக்கி வீசப்பட்டிருக்கிறது. சரவணனும் கூடவே துப்பாக்கியை எடுத்து சுட மேலும் 2 குண்டுகள் பாய்ந்து கடற்கரை மணலில் வீரமணியின் உயிர் பிரிந்தது. கிட்டத்தட்ட 43 வருடங்கள் மெரினா கடற்கரையிலேயே பிறந்து வளர்ந்து அங்கேயே போலீசாரால என்கவுண்டர் பண்ணப்பட்ட சம்பவம் சினிமாவை போல பிரமிக்க வைக்கிது. அதன் பிறகு வீரமணியை போலவே தானும் ஒரு பெரிய ரவுடி ஆகணும்ன்ட்டு உருவெடுத்த பல ரவுடிகள் போலீசாருடைய என்கவுண்டருக்கு பலியானது தான் மிச்சம். ஜாக் ஹாரிஸ் இயக்கத்தில் கதிர் நரேன் கயலானந்தி நட்டி நடிப்பில் யூகி அரங்க மதுர ரசிகர்கள் கொண்டாடும் மகத்தான வெற்றி. நான் ஸ்டாப் நவம்பர் ஆஃபர் விகடன் 7 மேகசின் டிஜிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் அப் டு 50% ஆஃபர் ஆட்ஸ் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 899 only லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன்.